ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நிறைய காலேஜ் அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லைன் வந்து லாஸ்ட் ஆகிட்டு. அதே போல் பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அப்புறம் லா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறமா என்ஜினியரிங் கவுன்சிலிங், இது வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக போயிட்டுருக்கு. ஸோ முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் ஃபார் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து இன்ஜினியரிங் லைன் பண்ணுறது வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தவிர அடுத்த வீடியோவில் பாராமெடிக்கல் கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லாவுக்கான கட் ஆஃப் மார்க் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி தான் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்சார்ஜ் எடுத்து இந்த அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் நடக்குது. ஓகேங்களா? பொதுவாக லா படிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த குரூப் எலிஜிபிலிட்டினா 12 வகுப்பில் அனைத்து குரூப்புமே எலிஜிபிலிட்டி தான். ஓகேங்களா? இப்போது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இம்பார்ட்டன் சொல்லுவாங்க. அதுபோல் பாராமெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன் சொல்லுவாங்க. ஆனால் லாவை பொறுத்த வரைக்கும் எல்லா டிகிரி, அதாவது எல்லா பிரான்ச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குரூப் ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்க வந்து அட்மிஷன் போடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து கால்குலேஷன் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறது வந்து சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 சப்ஜெக்ட்ஸ். எக்ஸாம்பிள் லாங்குவேஜ் 1, இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக தமிழ். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் 2, இது வந்து இங்கிலீஷ். இங்கிலீஷ் சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதாவது லாங்குவேஜும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க, அது செகண்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, அது வந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட் 1, அதே மாதிரி மெயின் சப்ஜெக்ட் 2, மெயின் சப்ஜெக்ட் 3, மெயின் சப்ஜெக்ட் 4. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 1 சப்ஜெக்ட், 2, 3, 4, 5, 6. நீங்கள் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 6 சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ப்ளஸ் 2 எக்ஸாம். ஸோ அதுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கன்சிடர் பண்ணாங்க லா அட்மிஷனுக்கு, இந்த லாங்குவேஜஸை தவிர இது வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? மற்ற 4 சப்ஜெக்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்க எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கக்கா, இதை தவிர நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஜெக்ட் 1, சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக வந்து 600 மார்க் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இது சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க். ஓகேங்களா? மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 400 மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 100 மார்க்கை வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிவைடட் பை போகிற ஒரு சப்ஜெக்ட்மே போட்டாலும் அவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதில் மெயின் சப்ஜெக்ட் 1 100 ÷ 4 = 25. ஓகேங்களா? அதே மாதிரி 100 ÷ 4 = 25, 100 ÷ 4 = 25, 100 ÷ 4 அப்படின்னா 25. ஸோ இது மாதிரி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் தான் வரும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 25, இது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் வந்துடும். ஓகேங்களா? அவங்க அப்படி தான் வந்து கட் ஆஃப் மார்க் கால்குலேஷன் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மெயின் சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அதுதான் வந்து நம்ம கட் ஆஃப் மார்க் போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 எடுத்திருக்காரு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 80, நெக்ஸ்ட் ஒரு 70, அடுத்து ஒரு 80 எடுத்திருக்காருன்னா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவைடட் பை 4 போட்டால் ஓகேங்களா 20 20. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 22.5, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30
17 சாரி 17 17.5 ஸோ ஓவரால் கூட்டி பார்க்கும்போது இவர் வந்து 80 வந்து கட் ஆஃப் மார்க் எடுத்துருக்காரு. ஓகேவா? இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல லா அட்மிஷன் வந்து நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இன்டகிரேட்டட் கோர்ஸ் நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா BA LLB BSc LLB BCOM LLB அப்படின்னு சொல்லிட்டு ஆனர்ஸுமே இருக்குது, ஜென்ரல் டிகிரிமே இருக்குது. ஸோ மேற்கொண்டு நீங்கள் எது மாதிரி அதாவது ஆனர்ஸில் படிக்க விரும்புகிறீங்களா இல்லை வந்து ஜென்ரல் படிக்க விரும்புறீங்களோ அதுக்கு மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த ஒரு வீடியோவில் மிகவும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.